மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, வைகரை விடியல் நிகழ்ச்சியிலே நலந்தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் நாம் கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுவதற்கு எவையவைகளை பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வரிசையிலே வெந்தயத்தை பற்றி குறிப்பிட்டேன். வெந்தயம் வெப்பத்தை அகற்றுகிற தன்மையுடையது என்பது பலருக்கு தெரியும். வெந்தயம் குளிர்ச்சியானது. இந்த வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கொள்வது நம்முடைய உடலில் இருக்கிற குளிர்ச்சியை குறைக்கும். குறிப்பாக வெயில் காலத்திலே வருகிற பிணிகளில் இரண்டு பிணிகள் மிக முக்கியமானவைகள். ஒன்று சிறுநீரகத்திலே கற்கள், இரண்டாவது ஆசன வாயிலே வருகிற பைல்ஸ் முதலான பிணிகள். அது பைல்ஸ், ஃபிஸ்டுலா, ஃபிஷர், ப்ளீடிங் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இன்டர்னல் பைல்ஸ், ஆப்சிஸ் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களிலே அறியப்படுகிற ஆசனத்திலே வருகிற பிணிகள் பெருமளவிலே பீடிக்கிற தருணம் கோடைக்காலம். அதுபோல இந்த கோடை காலத்தில் பெருமளவிலே பாதிக்கிற ஒரு பிணி வெள்ளைப்படுதல் என்கின்ற மகளிரை தாக்குகிற ஒரு பிணி. இந்த பிணிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த உபாயம் எதுவென்றால் வெந்தயம். வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கொண்டால் வெள்ளைப்படுதலிலே இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம், எப்படி எடுத்துக்கொண்டால் சிறுநீரக கல் வருவதை குறைத்து கொள்ளலாம், எந்த வகையிலே அதை பயன்படுத்தினால் சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தலாம், எந்த வகையிலே பயன்படுத்தினால் மூலத்திற்கு அது நன்றாக இருக்கும் என்று அந்த காணொலியிலே நான் மிக விரிவாக பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருப்பது வெப்பத்தை தணிப்பதற்கு எப்படி பயன்படுத்துவது. இரவு ஒரு பாத்திரத்திலே பாலை எடுத்துக்கொண்டு அந்த பாலை அதை சுட வைத்து ஆற வைத்த பால், அந்த பாலில் உரை போட்டு அதை உரைய வைக்கிறோம். அப்படி உரைய வைக்கிற போது அதிலே ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை போட்டு கலக்கி வைத்து விடுங்கள். காலையில் அது தயிராகி இருக்கும். அந்த தயிருக்குள்ளே அந்த ஒரு தேக்கரண்டி வெந்தயம் நாம் போட்டோமே அந்த வெந்தயமானது நன்றாக ஊறி மொழு மொழு என்று கொழுத்திருக்கும். அந்த வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டு அந்த தயிரை பருகினால் உடல் குளிர்ச்சியடையும். நாம் ஆசன வாயிலே வருகிற பிணிகளையும் சிறுநீரகத்திலே கல் வருவதையும் தவிர்த்து கொள்ளுவதற்கு இது உதவும். அது மட்டுமன்றி காலையில் சிரமம் இல்லாமல் மலம் நீங்குவதற்கும் இது துணையாக இருக்கும். ஆகையினாலே வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த கோடை காலத்து கொடுமையினை நாம் வெல்லுவதற்கு துணை நிற்கும். இன்னொரு மிகச்சிறந்த மூலிகை எல்லோருக்கும் தெரிந்தது. அதற்கு பெயர் குமரி என்று பெயர். குமரி என்பது வேறொன்றுமில்லை, சோற்றுக்கற்றாழை தான். இந்த சோற்றுக்கற்றாழையின் உள்ளே இருக்கிற சோறு இருக்கிறதே, அந்த சோறு ஏராளமான பிணிகளுக்கு மிகச்சிறந்த மருந்து. பொல்லா மேகம் கபம், பொல்லா மேகம் கபம், புழுச்சூலை குட்டம் ரசமல்லார் மந்தம், பகந்தரம் குன்மம் எல்லாம் விட்டு ஏகும், அரிக்கும் எரிச்சர் கிரிச்சரமும் மாறும், அரிக்கும் எரிச்சர் கிரிச்சரமும் மாறும், குமரிக்கு மருண்டு தரையர் சொல்கிறார். குமரி என்கின்ற சோற்றுக்கற்றாழைக்கு மருண்டு பயந்து அஞ்சி எது ஓடுமாம், பகந்தரம் குன்மம் அரிக்கும் எரிச்சர் கிரிச்சரமும். கிரிச்சரம் என்பது சிறுநீரகப்பிணி. கிரிச்சரம் என்பதை இந்த நீர்த்தாரையிலே எரிச்சல், நீர்த்தாரையிலே அரிப்பு இவைகளோடு வருகிற யூரினரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள். அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை போக்குவதற்கும் ஆசனவாயிலே உளையைப் போல புண்ணாகி மலம் கழிக்கிற போது ஆசனவாய் பிதுங்கி அதனாலே பொல்லாத வலியை உருவாக்குகிற, ஆசனவாயில் ஹெமராய்டு போன்ற தொல்லைகளை தருகிற, வெப்ப காலத்திலே பீடிக்கிற பிணிகளுக்கு சிறந்த மருந்து என்று எதை சொல்லி இருக்கிறார்கள், சுகத்துக்கு தாழை அல்லது சோற்று கற்றாழை என்று அழைக்கப்படுகிற குமரி. என்ன செய்ய வேண்டும், அதை அதிகமாக சாப்பிட்டால் அதிக குளிர்ச்சி ஆகிவிடும். எப்படி வெந்தயத்திற்கு ஒரு தேக்கரண்டி என்று அளவு சொன்னேனோ அதுபோல குமரிக்கு அளவு என்னவென்றால் இரண்டு அங்குல நீளம், இரண்டு அங்குல அகலம். அந்த அளவிற்கு அந்த சோற்றுக்கற்றாழையுடைய சோற்றை எடுத்துக்கொண்டால் போதும். இந்த சோற்றுக்கற்றாழை இலையை தேர்வதிலே ஒரு கவனம் செலுத்த வேண்டும். என்னவென்றால் 14 மாதங்கள் முற்றி 12 மாதங்களுக்கு மேல் முற்றி இருக்கிற அடிப்பகுதியிலே இருக்கிற இலையில்தான் அதிகமான சத்து அடங்கி இருக்கிறது. குறிப்பாக
இந்த ஆசனவாயில் வருகிற பிணிகள், சிறுநீரகத்திலே வருகிற பிணிகள், சிறுநீர் தாரையிலே ஏற்படுகிற எரிச்சல்கள், இவைகளையெல்லாம் போக்குகிற ஆற்றல் அந்த முற்றிய இலையில் இருக்கிறது என்று அறிவியல் சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் இலையை எடுக்கிற போது சோற்றுக் கற்றாழையில் அடிப்பகுதியில் இருக்கிற மடலை எடுத்து அதனுடைய ஓரத்தில் இருக்கிற முட்களை அகற்றிவிட்டு அதன் உள்ளே இருக்கிற சோரை இரண்டங்குல நீளம் இரண்டங்குல அகலம் அளவிற்கு எடுத்து அதை தண்ணீரில் நன்றாக கழுவி மேலே இருக்கிற வழுவழப்பு போன பின்னால் 7 முறை கழுவ வேண்டும். அதே நீரிலல்ல புது புது நீரை பயன்படுத்தி கழுவ வேண்டும். அப்படி கழுவி எடுத்தால் அதன் மேலே இருக்கிற குழகுழப்பு போய்விடும். அதை அப்படியே நாட்டு சர்க்கரை அல்லது அல்லது பனங்கற்கண்டு அல்லது அஸ்கா சர்க்கரை எதிலேனும் அதை புரட்டி அது கசப்பாக இருக்கும் என்று அஞ்சு போர்கள் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. அதை காலையில் ஒருவேளை மாலையில் ஒருவேளை உண்டு வருவதனாலே வெப்பத்தை தணித்து கொள்ளலாம். ஆசன வாயிலே வருகிற பிணிகளிலே இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.